என் பேர் சிது, இது சோஃபியா சக்காவோட கேஸ். லெட்ஸ் பிகின். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 சோஃபியா செக்கோவா ரஷ்யாவில் இருக்கிற ஒரு புவரஸ்ட் ஃபேமிலியில தான் பிறக்கிறாங்க. சோஃபியா வந்து அவங்க வளர்ந்து வரப்பயே மற்ற பெண் குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஒரு ஆணோட தோற்றமும் ஒரு ஆணோட கம்பீரமும் அவ்வளவையே ஒரு ஆணோட பலமும் இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளோதான் உடல் வலிமை இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சோஃபியா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. ஸோ அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அவங்க படிக்காத காரணத்தினாலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் கிடையாது. அவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு மேனுவல் அதாவது லேபர் ஒர்க் தான் பார்த்துட்டு அவங்களோட லைஃபை லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோஃபியா ரஷ்யால பெரஸ்கோவாங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல 2nd ஃப்ளோருக்கு குடி போறாங்க. இவங்க வேலைக்கு போற இடத்துல இவான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை மீட் பண்றாங்க. இவான்ங்கிற இந்த பர்சன் வந்து சோஃபியாக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அமைதியாகவும் குயட்டா இருக்கிற ஒரு மனிதர். சமோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அதில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் டெத் ஆகிருக்கு. அதாவது ப்ரீ மெச்சூராக பிறக்கிற குழந்தைங்கள்லாம் சில சமயங்களில் இறந்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இறந்தும் போயிருக்கு. சோஃபியா தன்னோட மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பன்னிக்கடை அதாவது கறி வெட்டுற தொழிலுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த பன்னிக்கறி கடையில் இவங்களோட ப்ரைமரி ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னியை வந்து கரெக்டான பீசஸாக வெட்டி அதை பேக் பண்ணி வைக்கணும். சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க எல்லாருமே வளர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு வேலை தேடி போயிடுறாங்க. அப்படி வேலை கிடைச்சு போனா அவங்களோட ரெண்டு பசங்களும் அவங்கள திருப்பி பார்க்கறதுக்காக ஒரு தடவை கூட அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் சோஃபியா தன்னோட கணவரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட பசங்களோட உதவி இல்லாத காரணத்தினாலேயே இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவங்களோட வயசான காலத்துல கூட உழைச்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க. சோஃபியாவோ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த சாசேஜ் ஃபேக்டரி அதாவது பன்னியோட கறிகளை வெட்டி பேக் பண்ற ஜாப்ல இருந்து ரிட்டையரும் ஆயிட்டாங்க. லேட்டர் அவங்க வீட்டு பக்கத்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க சோஃபியா. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அவங்க லைஃப்ல ஒரு நாள் அவங்களோட கணவரான இவான் இறந்து போறாரு. இதுக்கப்புறமா தான் சோஃபியா ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மோசமான உலகத்துல நம்ம எப்படி தனியா வாழ போறோங்கிற கவலை அவங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த சிச்சுவேஷனை டீல் பண்றதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட பாதை பல உயிரை காவு வாங்கிருச்சு. 2005 சோஃபியாவோட ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. 2006 சோஃபியாவோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை காணாம போகுது. லேட்டர் அந்த சின்ன குழந்தை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தப்பட்டு இறந்து கிடக்குது. அதுவும் அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியிலேயே. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நாஸ்தியா அலெக்சின்கோ. நாஸ்தியா காணாம போனப்போ அந்த குழந்தைக்கு வெறும் 8 வயசு தான் ஆச்சு. ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தப்போ அந்த குழந்தை காணாம போயிருக்கு. போலீஸ் நாஸ்தியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒருவேளை உங்க குழந்தை ஓடி போயிருக்குமோ, மேபி நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தீங்களான்னு கேக்குறப்போ நாஸ்தியா இங்க கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பா, கண்டிப்பா அப்படி ஓடி போற ஆள் கிடையாது, அவ ரொம்பவே ஃபேமிலி அட்டாச்ட்னு சொல்லவுமே போலீஸ் அந்த கோணத்துல விசாரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லேட்டர் அவங்க ஸ்கூல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ விக்காங்கிற நாஸ்தியாவோட கூட படிக்கிற பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல விட்டு வெளியில போனாங்கன்னு தெரிய வருது. சோ விக்காவை கூப்பிட்டு நாஸ்தியாக்கு என்னாச்சுன்னு கேக்குறப்போ நாங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல விட்டு வெளியில வந்துட்டு இருந்தோம். அப்போ நாஸ்தியா அவங்களோட அபார்ட்மெண்ட் பில்டிங் குள்ள நுழைஞ்சிருக்கா, அவங்க பின்னாடி இன்னொரு ஒரு வயசான லேடியும் நுழைஞ்சத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த வயசான லேடி நாஸ்தியா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்டிங் குள்ள போனதை நான் பார்த்தேனும் அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. நாஸ்தியாவோட ஃப்ரெண்டு வீகா சொன்னதுபடி வீகா அந்த வயசான லேடியோட அங்க அடையாளங்களை வச்சு போலீஸ்க்கு வந்து இது எல்லாமே சோஃபியாவோட உருவத்துக்கு கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே சோஃபியாவை கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட பேசுறப்போ ரொம்ப காமாவும் குயட்டாவும் அமைதியான ஒரு பர்சனை போல தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோஃபியா வந்து அக்கம் பக்கத்துல இருந்து குழந்தைங்க கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிறப்போ அவங்க கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம சில சமயங்களை அவங்கள கத்தி சத்தம் போட்டு விரட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி சத்தம் போட்ட குழந்தைகள்ல நாஸ்தியாவும் ஒரு பொண்ணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சோஃபியா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாஸ்தியாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ காணாம போன இந்த 2 நாட்களா அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உருக்கமா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் நாஸ்தியாவோட
ஃப்ரெண்டு விகா என்ன சொன்னா, நீங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு நாசியா பின்னாடி போனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சோஃபியா ரொம்பவே கேஷுவலா, நான் அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ நாசியா அந்த பக்கமா ஓடி போனா, அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா பதில் சொல்லியிருக்காங்க. போலீஸும் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு ரொம்பவே குவைட் கன்வின்சிங்கா இருக்குல்ல. நார்மலா ஒருத்தவங்க நடந்து போறப்போ குழந்தைங்க ஓடி போறது வழக்கமான ஒரு விஷயம் தான், அதுக்காக அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலா சோஃபியாவையும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சில மணி நேரத்திலேயே வந்து நாசியாவோட அம்மாவுக்கு இன்னொரு கால் வருது, உங்களோட பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கறிக்கடையோட குப்பையில ஏதோ ஒரு எலும்பு துண்டுகளையும் கறி துண்டுகளையும் பார்த்துட்டு ஒருத்தர் சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, செல்லம்மா வளர்க்கிற நாய்களுக்கு இந்த குப்பையில கிடக்கிற கறியெல்லாம் சமைச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்காக அதை பிரிச்சு பாக்குறப்பதான் தெரியுது, அதுல இருக்கிற எலும்புகளோட துண்டு எல்லாமே வந்து மனுஷனோட எலும்புகள் மாதிரி இருக்குன்னு. கொஞ்சம் அந்த பேகை நோண்டி பாக்குறப்பதான் நாசியாவோட தலையும் துண்டிக்கப்பட்ட நிலையில உடம்பும் அதே பிளாஸ்டிக் பேக்ல இருந்ததை பார்த்துட்டு அரண்டு போய் போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை யார் பண்ணிருப்பான்னு சொல்லி. போலீஸும் சக்சஸ்ஃபுல்லா அது நாசியாவோட பாடி தான் சொல்லிட்டு ரிப்போர்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. லேட்டர் போஸ்ட்மார்ட்டம்ல நாசியாவை பயங்கரமா தாக்கப்பட்டதுக்கு உண்டான காயங்களும், அது மட்டும் இல்லாம அவங்களோட கைய ஒட்டச்சதுக்கு உண்டான தழும்புகளும் நாசியாவோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விக்டம் நம்பர் 2, அனஸ்தேஷியா மெக்கீவா. 7 வருஷத்துக்கு அப்புறமா பெரன்ஸ்கோவா நகரம் இன்னொரு ஒரு பர்சன் மிஸ்ஸிங் கேஸ பாக்குது. இந்த தடவை கொல்லப்பட்டவங்களோட ஃப்ரெண்டு தான் கொலையாளியாவும் இருப்பாங்களோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. மார்ச் 2013 அனஸ்தேஷியா மெக்கீவா, நான் உன்னோட வீட்டுல தங்கிக்கலாமான்னு சொல்லி சோஃபியா கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா என்னோட பென்ஷன் பணம் நாளைக்கு காலையில வந்துடும், அதை வாங்கிட்டு மாஸ்கோல இருக்கிற தன்னோட பொண்ணு கூட போய் நான் சந்தோஷமா வாழ போறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அனஸ்தேஷியா அதுக்கு முன்னாடி நாள்ல தான் அவங்களோட அபார்ட்மெண்ட்டை 3 மில்லியன் ரூபல்ஸ்க்கு வித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே கேஷ்ல தான் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா லேட்டர் அனஸ்தேஷியா அந்த கேஷ் எல்லாத்தையுமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாமே சோஃபியாக்கும் அனஸ்தேஷியாவோட பொண்ணையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. சோஃபியா வீட்டில் அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில பிரிமோர்ல இருக்கிற தன்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்மேன் அனஸ்தேஷியாவுக்கு தன்னோட பென்ஷன் பணத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அனஸ்தேஷியா சைன் பண்ணி அந்த பென்ஷன் பணத்தையும் வாங்கிடுறாங்க. ஸோ அனஸ்தேஷியாவோட பொண்ணும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அனஸ்தேஷியா கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத ஒரே காரணத்தினால் அனஸ்தேஷியாவோட பொண்ணு போலீஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அனஸ்தேஷியாவோட பாடி பெரன்ஸ்காவோட டவுன்ல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தடவையும் போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்கோர்ஸ் இந்த தடவையும் சோஃபியாவை தான் சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ் கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க. போலீஸ் சோஃபியாவோட வீடை சர்ச் பண்ணி பார்த்தப்போ அனஸ்தேஷியாவோட பர்ஸ் மற்றும் அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே சோஃபியாவோட வீட்டில் தான் இருந்திருக்கு. சோஃபியாவோட வீடை ஃபர்தராக சர்ச் பண்ண போலீஸ்க்கு அவங்க வீட்டில் ரத்த கரப்படைஞ்ச செவர்களும் கத்திகளும் இருந்ததை பார்த்து போலீஸ் இன்னுமே சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. போலீஸ் சோஃபியா கிட்ட உங்களோட வீட்டில் இருக்கிற ரத்த கரைக்கெல்லாம் என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கவுமே சோஃபியா அதுக்கு உடனே வெகுளி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே அன்னைக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம், சண்டை போடவுமே அனஸ்தேஷியாவுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு நோஸ்ல இருந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஒரு ரீசன்னாலதான் எங்க வீட்டுல நீங்க ரத்த கறியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கிட்ட சண்டை போட்டுட்டு அனஸ்தேஷியா என்னோட வீட்டை விட்டு வெளியிலயும் போயிட்டாங்கன்னு சொல்லி சோஃபியா அப்பாவி மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நடிச்சிருக்காங்க. அனஸ்தேஷியா சோஃபியா கிட்ட சண்டை போட்டு போறப்போ அனஸ்தேஷியா அங்க ஏதோ ஒரு பிளாக் கலர் கார்ல ஏறி போனதாகவும், ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலேயுமே சோஃபியா ரொம்பவே காமாவும் கம்போஸ்டாவும் பதில் சொன்னனால, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு வயசான ஆள் அப்படிங்கறனால போலீஸும் சோஃபியா சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டு அவங்கள இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க. விக்டம் நம்பர் 3, வசிலி ஸ்கைலாவிச். ஒரு பில்டிங் அபார்ட்மெண்ட்ல மெயின்டெனன்ஸ் மேனா வேலை பார்த்த வசிலி வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வெளியில வந்திருக்காரு. வெளில வந்த அவரு ஒரு சீப்பான அபார்ட்மெண்ட் ஏதாவது வாடகைக்கு கிடைக்குமான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்ப அன்பார்ச்சுனேட்டா சோஃபியா தன்னோட அபார்ட்மெண்ட்டை இன்னர் ரெண்ட்டுக்கு விடுறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. சோஃபியாவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உள் வாடகைக்கு குடி போன விசிலிக்கு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள போயிருக்காருன்னு சொல்லி. அனஸ்தேஷியா கொல்லப்பட்டு 6 வருஷம் காலம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவங்கள யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்காத இந்த நிலைமையில இன்னொரு இடத்துல இருந்து இமிகிரண்டா வந்த வசிலி வந்து சோஃபியாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு குடியும் போயிடுறாரு. அப்படி சோஃபியாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போன வசிலி சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா
தன்னோட முதல் சம்பளத்தை வாங்குறாரு. அந்த முதல் சம்பளத்தோட செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதை கேஷா எடுத்த அன்னைக்கு தான் கடைசியா வேலைக்கு போன நாளும் கூட. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு நாளா வசூலி வந்து வேலைக்கே போல. ரெண்டு நாளா வசூலிய காணோம்னு சொல்லி அவரோட முதலாளியும் பெருசா கண்டுக்கல. ரொம்ப நாள் ஆகியும் வசூலி தன்னோட வேலைக்கு வராத காரணத்தினால அவரோட முதலாளி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அப்பதான் போலீஸ்க்கும் இந்த கேஸ் பத்தி ரிப்போர்ட்டும் போயிருக்கு. போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை சோஃபியா கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சோஃபியாவோட வீட்டுல தான் வசூலி தங்கியிருக்காரு. பழைய மாதிரி சோஃபியா வந்து கோஆபரேட்டிவாவோ காமாவோ இல்ல. இந்த தடவை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சோஃபியா ரொம்பவே கோபமா படுறாங்க. ஏனையே இப்படி கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸே சோஃபியா வந்து கத்தவும் செஞ்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த மறுநாளே பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பிளே கிரவுண்ட்ல குழந்தைகளா விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு மனுஷனோட கை அந்த குப்பை தொட்டியில கிடக்குறதா அங்க இருக்கிற குழந்தைங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லவுமே அதை போலீஸ்க்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இவரும் கொல்லப்பட்ட நிலையில குப்பை தொட்டிலேயே கிடந்த காரணத்தினால சோஃபியாவோட வீட்டை போலீஸ் சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்க வீட்டுல பல ரத்தக்கரைகளும் ரத்தக்கரைகள் படிஞ்ச கத்திகளும் டூல்ஸும் இருந்திருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே அந்த கறி கடையில பண்ணி வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற டூல்ஸ். சோ இதையும் கைப்பற்றி விசாரிச்ச போலீஸ்க்கு தெரிய வந்தது இந்த டூல்ஸ்ல இருக்கிற ரத்தக்கரைகள் எல்லாமே வந்து வேற வேற ஆட்களோட அதுவும் மனுஷங்களோட ரத்தக்கரைன்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கிறார். ஃபர்தரா சோஃபியாவோட வீட்டை டிகின் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்களோட ஃப்ரிட்ஜ்ல மனுஷங்களோட குடலும் மனுஷனோட உள் உறுப்புகளும் அவங்களோட ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி கெட்டு போகாம வச்சிருந்திருக்காங்க. ஃபர்தரா இந்த பிளட் எல்லாம் டிஎன்ஏ சாம்பிளிங்காக அனுப்பின போலீஸ்க்கு அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னா இது கிட்டத்தட்ட நாலு பேரோட ரத்தக்கரைன்னு சொல்லி. சோஃபியாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் சோஃபியா கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணப்போ எதுக்காக நீங்க இவங்க எல்லாரையும் கொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த 8 வயசு பொண்ணு தன்னோட அபார்ட்மெண்ட் முன்னாடி நின்று ரொம்பவே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் அவ கையில வச்சிருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து என் மூஞ்சி மேலேயும் அடிச்சிட்டா. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே கோபம் வர வச்சது அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்த ரெண்டு பேரையும் எப்படி கொன்னேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோஃபியா எந்த ஒரு ரீசனுக்காக நீங்க கொல்லப்பட்ட ஆட்களோட கறிகளை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு சோஃபியா இந்த கறிகள்லாம் அவங்களே சமைச்சு சாப்பிட்டதாகவும் அது போக மீதமுள்ள கறிகளை சமையல் பண்ணி அந்த உணவு எல்லாத்தையும் தன் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற மத்த நைபர்ஸ் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துருக்காங்கிறது தெரிய வருது. கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து சோஃபியா பண்ண குற்றங்கள்லாம் வாசிச்சு காமிச்சிட்டு இருக்கிறப்பே சோஃபியா அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சோஃபியாவை விசாரணை கைதியா ரிமாண்டும் பண்ணிருக்காங்க ஜெயில. அப்படி அவங்கள ஜெயில அடைக்கவுமே பயங்கர அரகண்டா நான் எதுவுமே பண்ணல நான் ஒரு வெகுலி நான் ஒரு இன்னசென்ட்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. Я себе что ли не виновна, дети? Вы мои сладенькие птенчики. Не виновна. Я себе что ли не виновна? அன்பார்ச்சுனேட்டா ஜட்ஜ்மெண்ட்டும் டிலே ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சோஃபியா ஜெயிலேயே கொரோனா வந்து அவங்களும் இறந்து போறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான தண்டனை என்னங்கிறத கேட்காமையே சோஃபியா ஜெயிலேயே இறந்தும் போறாங்க. இந்த மர்டர் ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் Being Beast Siddhu.